வருங்கால அரசியல் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் உங்கள் கண்ணன். நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து எவ்வாறு படிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ற முறையை வந்து நான் சொல்கிறேன். அதாவது நான் படித்த முறையை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி முறை இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வகுத்து நீங்கள் என்ன செய்யணும், படிக்க ஆரம்பிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து எப்படி படித்தேன்றது வந்து ஒரு சின்ன மெத்தாடாலஜியும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் மொத்தம் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாரும் தெரியும் மொத்தம் வந்து எத்தனை கொஸ்டின் அப்படின்னா மொத்தம் வந்து 200 கேள்விகள் இல்லைங்களா. இந்த 200 கேள்விகள் வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி இருப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ சில பேர் வந்து மேக்ஸ் நல்லா போடுவாங்க, சில பேர் வந்து பார்த்தா தமிழ் நல்லா படிப்பாங்க, சில பேர் வந்து ஜிகே நல்லா படிப்பாங்க. ஆனால் எல்லோரும் வந்து எல்லா சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னா சொல்ல முடியாது, சில பேர் இருக்கலாம் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய இந்த 200 கேள்வியை வந்து நம்ம வந்து எதில் வந்து மார்க் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா தமிழ், தமிழில் வந்து மொத்தம் வந்து 100 கேள்வி இல்லைங்களா. இந்த 100 கேள்வியில் வந்து நான் எத்தனை கேள்வி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 கொஸ்டின் வந்து நான் வந்து சரியாக வந்து பதிலளிச்சிருந்தேன். அது எப்படி என்ன முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பயப்படுறோம். தமிழ் வந்து 100 கொஸ்டின் கேட்குறாங்க, என்னடா எல்லாருமே கேட்டால் எல்லாரும் சொல்கிறாங்க 6-10 வரைக்கும் அட்டட் அட்டை படுறா அப்படின்றாங்க. அப்படின்னா ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்ம படிக்கிற வந்து முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு உங்களுக்கே நல்லா கொஸ்டின் எடுத்து வாசி பாருங்களேன், ஒரு 50 கொஸ்டின் வந்து ஈஸியாகவே இருக்கும். சும்மா என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அகரவரிசை எழுதுக, சரியான தொடரை எழுதுக, இதே மாதிரி ஒரு பொறுத்துக, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, எதிர்ச்சொல் தருக, இப்படின்னு ஒரு எத்தனை கொஸ்டின் வந்துடும்னா ஒரு 50 கொஸ்டின் வந்துடும். மிச்சம் இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 50 கொஸ்டின் அப்படின்னா அந்த 50 கொஸ்டின் எப்படி அடிக்கிறோம் அப்படின்ற முறையில் தான் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வகுத்து படிக்கணும். அப்போ நம்ம வந்து தமிழை படிக்கிறப்ப எடுத்தோன்னே வந்து ஃபுல்லாக கோடு கோடாக போட்டு சில பேர் புக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு மார்க்கர் இருக்கும், பார்த்தா ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கோடு படிச்சிருப்பாங்க, என்ன படிக்கிறது தெரியாமல் படிச்சிருப்பாங்க. நம்ம படிக்கிறது வந்து சரியான பாதையில் போகிறோமா அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேள்வியில் வந்து ஆன்சர் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நிறையா டெஸ்ட்டு வந்து போட்டு பாருங்கள், டெஸ்ட்டு போட தான் நமக்கு என்ன செய்யணும்னா நம்ம வந்து என்ன படிக்கிறோம் அப்படின்னு தெரியும். சில பேர் வந்து ஸ்டார்டிங்கே இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, சில பேர் வந்து 2-3 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, 2-3 எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு வந்து இன்னும் ஜாப் கிடைக்கல அப்படின்னா அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை வந்து அந்த கொஸ்டின் எடுத்து பார்த்து திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த எக்ஸாமில் வந்து ஜாப் கிடச்சிரும். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ ஒருத்தர் வந்து குரூப் 4 வந்து 165 கொஸ்டின் போட்டிருக்காரு, ஒரு கொஸ்டினில் வந்து ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு குரூப் 4 எழுதுறாரு, அப்போ என்ன பண்ணுறாருனா 166 போடுறாரு, அப்போயே அவருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாருனா இந்த மார்க் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் முயற்சி எடுக்கிறாரு, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு. அதுதான் நம்ம வந்து லாஸ்ட் எடுத்த கொஸ்டின் வரை பார்த்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து என்ன தப்பு பண்ணுறோம் தெரிஞ்சு வந்து அடுத்த எக்ஸாமில் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற முயற்சி பண்ணி 166-180 வரைக்கான முயற்சி வந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் வாங்கிடலாம். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் எப்படி படிக்கணுன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து எப்படி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அந்த 50 கொஸ்டின் விட்டுருங்க, நான் சொன்னேன் அந்த 50 கொஸ்டின் வந்து எல்லாராலையும் அடிக்க முடியும். ஒரு 10th படிக்கிற பையன் கூட கொஸ்டின் அடிக்க முடியும், 50 கொஸ்டின் சொல்லிட்டு வரையா டே குரூப் 4 தமிழ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன், நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த 50 கொஸ்டின் ஒன்றும் இல்லை, அந்த நார்மலான கொஸ்டின் தான், அடுத்த 50 அடிக்கிறவங்க மட்டும்தான் அந்த மார்க்கு கூட்டி வரும். நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதிட்டு தமிழில் வந்து கேட்டால் எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் 80 கொஸ்டின் போட்டிருக்கேன், 85 கொஸ்டின் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் தான், 80-85 நல்ல மார்க்கு தான். ஆனால் இது எடுத்தோம்னா நல்ல மார்க்கு நம்ம இங்கே யோசிக்கிறோம், ஆனால் இங்கே நல்லா யோசிச்சு பாருங்களேன் இங்கே எத்தனை கொஸ்டின் தப்பாகுது, 20 கொஸ்டின் தப்பாகுது. அப்போ அதை யோசிக்க மாட்டாங்க யாருமே, டேய் தமிழில் 85 போட்டிருக்கா சூப்பராக, ஆனால் இங்கே எத்தனை கொஸ்டின் அடியாயிருச்சு, இங்கே 20 கொஸ்டின் அடியாயிருச்சு. அப்போ அந்த 20 கொஸ்டின் அடியானதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா யோசிச்சு நம்ம எதனால் தப்பு பண்ணுறதும் தெரிஞ்சுட்டு வச்சுக்கலாம், ஈஸியாக வந்து ஜாப் வந்து கிளியர் பண்ணலாம். அடுத்து ரெண்டாவது வந்து மேக்ஸ், மேக்ஸில் வந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க, 25 கொஸ்டின் கேட்குறாங்க. 25 கொஸ்டின் வந்து நான் வந்து போட்டது வந்து 22 கொஸ்டின் வந்து சரியானவரைய பதிலிச்சிருந்தேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்து பயப்படுறாங்க, மேக்ஸை பார்த்தாலே பயமாகத்தே இருக்குது எல்லாத்துக்கும். அது வந்து இப்போ ஜிகேல 4 ஆப்ஷன் இருக்குது, ஏதாவது தட்டிட்டு வந்துடலாம், ஆனால் மேக்ஸ் என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரியாக பண்ண முடியாது. நல்லா மேக்ஸ் போட தெரிஞ்சவங்களுக்கு நல்லா மேக்ஸ் போட தெரியாதவங்க என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படியாவது போட்டு ஆன்சர் கொண்டு வந்துடுவாங்க, நம்ம வந்து ஐயோ அதை பார்த்தாலே அந்த கொஸ்டின் திருப்பிட்டு போயிடுவோம், ஐயோ மேக்ஸ் இருக்கு அப்புறம் போடலாம் அப்படின்னு திருப்பிட்டு போயிடுவோம். அதனால என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சம் போட்டு பார்க்குறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக வந்து எல்லா சமையும் போட்டு பார்க்கணும். நான் எப்படி படித்தேன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து இப்போ சப்போஸ் யூடியூப்பில் இருந்தாலும் சரித்தேன், மற்ற எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் சரித்தேன், அதில் ஏதாவது மேக்ஸ் கொஸ்டின் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நான், சரி அதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணுவேன். அப்போ ஆன்சர் வந்தப்பறம் ஓகே அது சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படின்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்.
மேக்ஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப 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 என்ன பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ தமிழில் வந்து அந்த மாதிரி தேவையில்லை, ஒரு டைம் படிச்சாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து கேப்ஷனில் மட்டும் எழுந்துடும். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன செய்யணும்னா அது வந்து இருக்கும். மேக்ஸை பார்த்தாலும் பயந்து ஓட வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஜிகே ஜிகே வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 75 கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த 75 கொஸ்டினில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்குது. 75 என்னென்ன இருக்குது? சயின்ஸ் இருக்குது, யூனிட் 8 and 9 இருக்குது, பாலிட்டி இருக்குது, ஜாக்ரஃபி இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது. போட்டால் லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கலாம். இந்த 75 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எதில் அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்கன்றது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். எதில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு பாலிட்டியில் அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்க, அடுத்து யூனிட் 8 and 9 அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த பாலிட்டியும் யூனிட் 8 and 9 விட்டுக்கிட்டு உட்காந்து ஒருத்தர் சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கியா, இல்லை வந்து தேவையில்லாமல் வந்து எக்கனாமிக்ஸ் உட்காந்து வாங்கு வாங்கு வாங்குவோம்னு திரட்டினாலும் அங்கே வந்து என்ன செய்ய போகிறது கிடையாது, கொஸ்டின் வரப்போகிறது கிடையாது. அதனால் எதை படிக்கணுன்றது தெளிவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தமிழை ஃபோக்கஸ் பண்ணணும், தமிழை 100 வந்து எவ்வளோ அடிக்கிறோம் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டினுக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஜிகேயை பற்றி கவலைப்படாதீங்க. 75 கொஸ்டின் அவன் எப்படி வேணால் கொஸ்டின் கேட்பேன், கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பேன், எக்கனாமிக்ஸ் கேட்பேன், ஜாக்ரஃபி கேட்பேன், கூட குறைய வரலாம், 10 கொஸ்டின் வரலாம், 15 கொஸ்டின் வரலாம், மாற்றி மாற்றி கூட கேட்கலாம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் எதில் வந்து அதிகமான ஸ்டோரேஜ் இருக்குது, எதில் வந்து மார்க் வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ண முடியுன்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எதில் வீக்காக இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து படிக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம போகிறது சரியான பாதையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நிறையா டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு போடலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன தான் படித்தாலுமே என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம போகிற பாதை சரியாக இல்லையான்னு தெரியாது. டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் பரவாயில்ல இந்த கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணுறோம், இந்த கொஸ்டின் நம்ம படித்தோம் தானே, ஏன் நம்ம தப்பு பண்ணுறோம், அப்போ அதை வந்து என்ன இதனால் பண்ணுறோம்னு போய் செக் பண்ணி பார்க்க முடியும். மேக்ஸும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜிகேயை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது, முக்கியமாக பாலிட்டி, இதை யூனிட் 8 and 9 இதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தோம்னா ஈஸியாக வந்து க்ளியர் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இப்போ குரூப் 4 அப்படி வந்தாலும் சரி, குரூப் 2 வந்தாலும் சரி, இப்போ எக்ஸாம் போட்டிருக்காங்க, நம்ம படிக்கணும், எதையாவது படிக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து க்ளியர் பண்ண முடியும். பரவாயில்ல சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி படிக்கிறோம். ஐயோ இந்த டாபிக் படிக்காமல் இருக்கேன், இது வந்து கொஸ்டின் கிட்டே என்ன பண்ண சொல்லிட்டு அதை உட்காந்து மாங்கு மாங்குன்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா பண்ணவே கூடாது. அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா டிஎன்பிசியில் வந்து பழைய கொஸ்டின் பேப்பர் வந்து நிறையா இருக்கும், அந்த பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. சும்மா ஃப்ரீயாக கிடையத்தில் நீங்கள் ஒரு 2 தமிழ் புக்கு படிக்கிற 2 தமிழ் புக்கோ மற்றபடி வேறு ஜிகே 2 படிக்கிறதுக்கு பழைய கொஸ்டின் பேப்பரை அந்த 200 கொஸ்டின் பேப்பரை சும்மா அந்த ஜிகே 100 கொஸ்டின் பேப்பரை சும்மா அதிலே ஆன்சர் இருக்கும். நீங்கள் அப்படியே சும்மா அப்படி இப்போ நடந்து போகும்போது பார்த்துட்டே போனேன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகள் தான் அதிகமாக வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அது யாருக்குமே சொன்னாலும் கேட்குறதே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி பழைய கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பழைய கொஸ்டின் பேப்பர் சும்மா வந்து பாருங்கள், நீங்கள் எந்தளவு புக்கு படிக்கிறீங்களோ அந்த அதைக்காட்டும் முக்கியமானது பழைய கொஸ்டின் பேப்பர். திரும்ப திரும்ப அதே கேட்டுக்கிட்டனால நீங்கள் வந்து அதை படித்தாலே ஒரு 100 கொஸ்டின் படித்தாலே ஒரு 200 கொஸ்டின் படித்தது சம மாதிரியாக அந்த கொஸ்டின் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கே தெரியும் கூற்று காரணம் அப்படின்னு நிறையா வந்து கேட்கறனால திரும்ப 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 படிச்சுக்கலாம். அதனால் வந்து படிக்கும்போது நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், எந்த வித பயமும் இல்லை. இப்போ லாஸ்ட்டாக இப்போ நடந்த நான் போஸ்டிங் டயத்தில் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து கவுன்சிலிங் பார்த்தாதே முடிஞ்சிச்சு. அப்போ வந்து ஒரு 52 ஒரு பெண்மணி வந்து போஸ்டிங் வாங்கியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். 52 பெண்மணி வந்து போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க எந்த விதமான வந்து படிப்பை மேற்கொண்டிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். அப்போ படிப்பது கண்டிப்பாக வயசு ஒன்றும் தடை இருக்காது. நீங்கள் வந்து நிறைய யூடியூப் சேனல் பார்க்கலாம், நீங்கள் வந்து வேறு என்ன அகாடமி கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஆனால் எந்த அகாடமி ஜாயின் பண்ணி படித்தாலும் நிறைய யூடியூப் சேனலில் படித்தாலும் உங்களோட முயற்சி இருந்தால் மட்டுமே என்ன செய்ய முடியும், வெற்றி அடைய முடியும். மற்றபடி இந்த அகாடமியில் படித்தேன் அவன் என்ன சொல்லி தந்தாங்க ஒன்றும் சொல்லி தரல, டாஸ் கட்டி வேஸ்ட்டு, இங்கே டெஸ்ட்டு போட்டேன் அவனும் வேஸ்ட்டு, என்ன கொஸ்டின் எடுக்கிறியா ஒன்றும் புரியல வேஸ்ட்டு அப்படின்னு கண்டிப்பாக வந்து இது பண்ணக்கூடாது. நம்மளோட முயற்சி இருக்கணும். அவன் எவ்வளோ தூரம் அவங்க வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து புஷ் பண்ணுவாங்க, புஷ் பண்ணுறப்ப சரியான பாதையில் வழிகாட்டுவாங்க. அந்த வழியை பிடிச்சிக்கிட்டு நம்மளும் என்ன பண்ணால் அவங்களோட சேர்ந்து ஓடி முயற்சி எடுத்தால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வெற்றியை வந்து அடைய முடியும். அதை வெற்றி அடைகிறது ஒரே வழி, நம்ம சரியான பாதையில் போகிறோமா அப்படின்றத வந்து முயற்சியிலையும் எப்படி வந்து நம்ம போகிறத வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்து கரெக்டாக வந்து எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணுற மாதிரியாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கான வெற்றியை வந்து தீர்மானிக்கிறது நீங்களாக மட்டும்தான் இருக்க முடியும் தவிர மற்ற யாரும் வந்து குறை சொல்ல முடியாது. அதனால் வந்து எல்லா எக்ஸாமும் வந்து நல்லபடியாக எழுதுங்க, எழுதி வந்து நீங்களும் வந்து அடுத்த மாதிரியாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தீர்மானத்தில் வந்து நீங்களும் வந்து ஒரு வெற்றி வகையை சூட வாழ்த்துக்கள்.